그러면 머리 위에. பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம bell button அழுத்திங்க. அதாவது வெறும் எள் போடுறது கூட இந்த பயிர்கள்லாம் சேர்த்தோம்னா குழந்தைய ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது அந்த பயிரெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதுங்க. அதனால் நான் என்ன பண்ணுறது, இந்த நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எள் கூட சேர்த்து உருண்டை பண்ணி வச்சுட்டோம்னா சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைய. அது உடம்புக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. இப்போ எப்படின்னு செய்முறை பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து, அதாவது 200 கிராம் எள், ஒரு 50 கிராம் உளுந்து, 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் பாசிப்பயிறு, மண்டவெல்லை வந்து 1/2 கிலோ வச்சுருக்கிறேன். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ சட்டி காயுது. காய்ஞ்சு போது முதல்ல இந்த உளுந்த நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுவட்டுருச்சு. எடுத்து தனியாக கொட்டிக்கலாம். அடுத்தது பச்சை பயிர் வறுத்துக்கலாம். இதையும் தனியாக கொட்டிக்கலாம். அடுத்தது வேர்க்கடல வறுத்துக்கலாங்க. இப்போ வேர்க்கடலை வறுபட்டுருச்சு. எல்ல வறுத்துக்கலாங்க. பொரியல எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எள்ளத்தை உடச்சி இப்போ பால் காய்ச்சிக்கலாங்க. வெள்ளம் தட்டியாச்சுங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இந்த வெள்ளத்தை இதில் போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா ஜீரா மாதிரி காய்ச்சிக்கலாம். வெள்ளம் பாகு காய்ச்சிக்கலாம். எல்லாம் நல்லா கரையட்டோங்க. பாகு ஆகட்டுங்க. இந்த உளுந்த முதல்ல உளுந்தை அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக அரைக்கணும். இப்போ உளுந்த மாவு பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். உளுந்து தனியாக, அதுபோக பாசிப்பயிரும் வேர்க்கடலையும் தனியாக அரைச்சி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த
பாக வடிகட்டிக்கலாங்க. ஏன்னா அடியில மண்ணெல்லாம் இருக்கும். உளுந்தமாவு போட்டாச்சு, பயக்க மாவு வேர்க்கடலையும் போட்டாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எள்ளு மட்டும் அரைக்க கூடாது, எள்ளு முழுசா பொரிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரண்டியில வெள்ளப்பாவை ஊத்திக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சுட சுட பிடிக்கணுங்க. கையில நெய் தொட்டுக்கலாம். சூப்பராக எள்ளு உருண்டை தயாராகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செய்து கொடுங்க. உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி. இந்த பாப்பா சாப்பார். எள்ளு உருண்டை கடைசி கை கழிச்சிருச்சு. சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்ட்டும் இருக்கு. இது வந்து அம்மா வீட்லயே ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுத்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுத்திடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டன் அமுத்திடுங்க. பை.